அருண் புரி, இந்தியா டுடே, இந்தியாவின் பழமையான முன்னணி தினசரி செய்தி நிறுவனம். ஊடக சேவையில் இந்தியாவின் முதன்மை நிறுவனங்களுள் ஒன்றாக உள்ள இந்த இந்தியா டுடேயின் ஆரம்பம் எங்கே? அது யாரால் எப்பொழுது நிறுவப்பட்டது? அதன் வளர்ச்சி எப்படிப்பட்டது? அதன் மற்ற சேவைகள் என்னென்ன போன்ற தகவல்களை இந்த காணொளி மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்தியா பிரிட்டிஷாரின் ஆளுகையின் கீழ் இருந்த நாட்களில் 1944 பஞ்சாப் மாகாணத்தில் லாகூர் என்னுமிடத்தில் அருண் புரி அவர்கள் பிறந்தார். இவருடைய கல்வியை எடுத்துக்கொண்டோமானால் இவர் டேடாரூனில் உள்ள டூன் என்ற பள்ளியில் படிப்பை முடித்தார். பிறகு 1965 லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் பொருளாதாரத்தில் பட்டமும் பெற்றார். இவருடைய ஆரம்பகால வாழ்க்கையானது, அருண் புரி அவர்கள் 1970 பத்திரிகை துறையில் தனது வாழ்க்கையை தொடங்கினார். அவர் முதலில் தோமஸ் பிரஸ் இல் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் ஆக பணியாற்றினார். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களால் எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்ட நேரத்தில் 1975 அருண் புரி அவரது தந்தை வித்யா விலால் பூரி அவர்களால் இந்தியா டுடே இதழ் தொடக்கப்பட்டது. இந்த நிறுவனத்தில் அவர் இதழ் வெளியீட்டாளராகவும் அவரது சகோதரி மது ட்ரஹான் பத்திரிகையின் ஆசிரியராகவும் இருந்தார். ஆனால் சுமார் 2 பிறகு அவரது சகோதரி மது ட்ரஹான் அவர்கள் வெளிநாடு சென்றதால் அவரிடம் அனைத்து பொறுப்புகளையும் அவரது தந்தை ஒப்படைத்தார். இவருடைய தொழிலை பார்த்தால், இந்தியா டுடே குழுமம் இந்தியாவின் புதுடெல்லியில் உள்ள ஒரு இந்திய ஊடக குழுமமாகும். இது பத்திரிகைகள், செய்தித்தாள்கள், புத்தகங்கள், வானொலி, தொலைக்காட்சி, அச்சிடுதல் மட்டுமல்லாது இணையத்திலும் ஊடக சேவைகளை கொண்டுள்ளது. அருண் புரி இந்தியா டுடே குழுமத்தின் நிறுவனர், வெளியீட்டாளர் மற்றும் தலைமை நிர்வாகி ஆவார். மேலும் இவர் தாம்சன் பிரஸ் இந்தியா லிமிடெடின் நிர்வாக இயக்குநராகவும் டிவி டுடேயின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராகவும் உள்ளார். இவருடைய இந்த நிறுவனத்தின் இதழ்கள், பத்திரிகைகள், செய்தித்தாள்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் பல இடங்களில் மக்களின் பயன்பாட்டில் உள்ளது. 24 செய்தி சேனல், இந்தி செய்தி சேனல் ஆன ஆஜ் டக் மற்றும் ஆங்கில செய்தி சேனல் ஆன ஹெட்லைன்ஸ் டுடே ஆகியவற்றை நிறுவினார். இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோமானால், அருண் புரி அவர்கள் ரேகா என்ற பெண்ணை மணந்தார். இவர்களுக்கு 2 உள்ளனர். இவர் பணியாற்றிய மற்ற துறைகள் கவுன்சில் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஆடிட் பியூரோ ஆஃப் செக்யுலேஷன்ஸில் 2000 to 2001 வரை தலைவராக இவர் இருந்துள்ளார். 2001 to 2002 வரை அருண் புரி அவர்கள் சிஐஐ நேஷனல் கமிட்டி ஆன் மீடியா தலைவராக இருந்தார். இவர் எடிட்டர்ஸ் கைட் ஆஃப் இந்தியா மற்றும் கவுன்சில் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ஆல் இந்தியா மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் ஆகியவற்றில் செயற்குழுவில் ஒருவராக பதவி வகிக்கின்றார். 2011 குளோபல் எடிட்டர்ஸ் நெட்வொர்க் உருவாக்கப்பட்டதிலிருந்து அதன் போர்டு மெம்பர் ஆகவும் உள்ளார். அருண் புரி தற்போது FIPP எனப்படும் ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் பீரியாடிக்கல்ஸ் அண்ட் பப்ளிகேஷன்ஸ் கூட்டமைப்பின் தலைவராக உள்ளார். இவருடைய விருதுகளும் மரியாதைகளையும் எடுத்துக்கொண்டோமானால், 1988 அருண் புரி அவர்கள் பத்திரிகை துறையில் சிறந்து விளங்கியதற்காக பிடி கோயங்கா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். 1990 இந்திய சிறு மற்றும் நடுத்தர செய்தித்தாள்களின் கூட்டமைப்பால் அருண் புரி அவர்களுக்கு சிறந்த பத்திரிகையாளர் விருது வழங்கப்பட்டது. 1993 to 1994 வரை இதழியல் துறையில் இவருடைய சிறந்த பங்களிப்பிற்காக GK ரெட்டி நினைவு விருது வழங்கப்பட்டது. 1993 to 1994 வரை இதழியல் துறையில் இவருடைய சிறந்த பங்களிப்பிற்காக GK ரெட்டி நினைவு விருது வழங்கப்பட்டது. 2001 இவர் சுமார் 30 பத்திரிகையாளராக பணியாற்றிய பிறகு இந்திய இதழியல் துறையில் ஆற்றிய பங்களிப்பிற்காக அருண் புரி அவர்கள் இந்திய அரசின் மிக முக்கியமான விருதான பத்மபூஷன் விருதை பெற்றார். 2002 கொல்கத்தாவின் விளம்பர கழகத்தின் ஹோல் ஆஃப் ஃபேம் விருதை பெற்றார். 2008 வாழ்நாள் சாதனைக்கான NT விருதை indiatelevision.com மூலம் பெற்றார். இவருடைய சொத்து மதிப்பானது, இவருடைய நிகர மதிப்பு தோராயமாக அமெரிக்க டாலர்களில் 640 மில்லியன் அளவிலான மதிப்பை கொண்டு உள்ளார்.